வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லும்போது ஆக்சிடெண்ட், இந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் வந்து இந்த காணொலி சொல்ல போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணுறதுங்க. தேங்க்யூ. இப்போ நான் சொல்ல போகிறேன்னா, இந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடக்குது, இதுக்கு காரணம் என்ன, இதில் ஹெல்மெட் போட்டால் சரியாக போயிடுமா அப்படின்றது தான் இதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருக்கேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது எதை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கும்போதும் ஒரு மனசு ஒரு பதபதிப்பு ஏற்படுது. ஆக்சிடெண்ட்டை நிறையா நான் நேரில் பார்த்தேன். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமான துடிச்சு துடிச்சு சாப்பாங்க. அதை பார்க்கும்பொழுது நம்மளுடைய ரத்தம் அப்படியே கொதிச்சுக்கின்னு வரும். இந்த ஆக்சிடெண்ட்டை பார்க்கும்போது நாளைக்கு நமக்கும் நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லார் மனதிலையும் இருக்குது. இருந்தாலும் நம்ம ரோட்டில் போய் தான் ஆனால் தலை எழுத்து. இதை பற்றி தான் அதை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்சிடெண்ட்டை ஹெல்மெட் போட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகே, நான் ஹெல்மெட் போடுறேன், ஆக்சிடெண்ட் ஆகாதா? முதல்ல ரோட்டில் போடுங்க. இந்த ரோட்டை நல்லா அழகாக ரோடு போட்டு போகிறான், பார்த்த உடனே சந்தோஷமாக இருக்குது. இந்த வண்டிக்கு போகும்போது எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது, ஆஹா அப்படின்னு சந்தோஷப்படுற அடுத்த நிமிஷமே ஒரு சில நாட்களில் ஒவ்வொரு கம்பெனிக்காரனாக வந்து மொத்தம் வாட்டர் போடுன்னு நோண்டுறான், இன்னொருத்தன் எலக்ட்ரிசிட்டிக்கு போடுன்னு நோண்டுறான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு காரணம் சொல்லிவிட்டு நோண்டி 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 ரோடுன்னு போட்டானே அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க, நான் ரோடு போட்டோம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்காமிச்சு சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த ரோடு எங்கே இருக்குதுன்னு தான் நமக்கு தெரியல. ஏன்னா ஆயிரம் குழி ஆயிரம் பள்ளங்கள். அதுக்கப்புறம் அடுத்த தடவை வரும்பொழுது அதுக்கு நிரப்புறத்துக்குன்னு ஒரு பள்ளத்தை நிரப்புறத்துக்குன்னு ஒரு சோகத்தை வரான். அந்த பள்ளத்தை நிரப்பிட்டு அது மலைக்க மறுவு பண்ணுற பள்ளத்தில் ஏதோ ஒரு நாலு கள்ளத்துக்கு போடுறான். ஒன்று பள்ளம் பெரு பள்ளத்தை ரோட்டை விட அவன் போட்ட அந்த பேட்ரி பெருசாக இருந்தது, அதனால் மோதி கீழே விழ வேண்டிய சூழ்நிலையும் நிறைய பேருக்கு வருது. இது மாதிரி கீழே விழுந்து அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு காரணம் யார், இது உடனே ஹெல்மெட் போட்டிருந்தீங்கன்னா சரியாக போயிடும். ஹெல்மெட் போட்டிருந்தால் தலை மட்டும்தான் கவசம் கவசம் கொடுக்கணும். கை காலுக்கெல்லாம் எவங்க கவசம் கொடுக்குறோம்? அப்போ ஒரு மனுஷன் மோட்டர் சைக்கிளில் போனோம் அப்படின்னு நினச்சாலே உடம்பு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு உடம்பு இரும்பு உடம்பைய உடைய அணிஞ்சிட்டு போனோமா? இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இன்றைக்கி நிறையா ஸ்டேட்ஸில் இருக்குது. நான் பார்த்த நிறையா ஸ்டேட்ஸில் இந்த கேவலமான ரோட்டை என்றைக்கு திருத்த போகிறீங்க கவர்மெண்ட்டில்? நீங்கள் திருத்தி நல்லா போட்டனாலும் அடுத்து வேறு ஒருத்தன் வந்து அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் நடுவில் நிறையா நான் பேட்ரிஸ் போட்டு வச்சுருக்கீங்க. இதை நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாதவன் எதுக்காக ஹெல்மெட் போடலான மட்டும் எங்கள் வேணால் அபராதம் விதிக்கணும்னு சொல்கிறீங்க. சந்தோஷமாக இருக்குது. ஹெல்மெட் போடாதவங்கெல்லாம் அபராதம் இல்லைங்க. ஹெல்மெட் போட்டிருக்கவன் லட்சணம் என்னென்னு கொஞ்சம் எவனால் திரும்பி பார்த்துருக்கிறீங்களா? அது எந்த கவனம் திரும்பி பார்க்குறதில்ல. ஏன்னா ஹெல்மெட்டு உள்ள ஹெல்மெட் வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி, அது உள்ள செல்லத்துக்கு நுழைச்சி வச்சுட்டு அவன் மட்டும் பேசிகிட்டே போகிறான். அவனுடைய கவனச்சிதைவுகளால் பக்கத்தில் வரவன் மேடம் மோதுறான். அதோடைய பாதிப்பு பக்கத்தில் இருக்கிற முதல்கிறதால வேற ஒருத்தன் போட அம்மோதுறான். இவனுக்கு இவன் இந்த இவன் பேசிட்டு போகிறவனா ஒன்றாவதில்
ஹெல்மெட் போட்டுருக்கிறவனுக்கு ஒன்றும் அதில் அவன் பக்கத்தில் போகிறான் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொருத்த அவன் தான் அடிபட்டு சாகிறான். இந்த ஹெல்மெட்டு தேவையா? இந்த ஹெல்மெட் இல்லைன்னா போலீஸ்காரனுக்கு பயந்துனாது ஃபோன் பேசாமல் போவாங்க. ஹெல்மெட் வந்தது பிறகு ஃபோன் பேசுறது அதிகமாக போச்சு. அதுவும் ஹெல்மெட் உள்ள வச்சுக்கிட்டு போலீஸ்காரனுக்கு அது தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் தெரிஞ்சாலும் அவங்க ஒன்றும் கட்டுக்கிறதுக்காக நினைக்கிறேன். இது அதோடு இல்லாமல் ஒயரிங் பண்ணி அது வழியாக காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்டு போகிறோம், பேசிட்டு போகிறோம். இது எதுக்காக? இந்த ஹெல்மெட்டு தேவையா? இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் யார்? ஸ்ட்ரீட்ஸை க்ளீன் பண்ணி கரெக்டாக வச்சிங்கன்னா 99% ஆக்சிடெண்ட் ஆகாது. அதோடு இல்லாமல் இந்த கட்சிக்காரங்க அடிக்கடி ஒரு பார்த்தா தர்ணா அது இதுன்னு சொல்லி நடுரோட்டை நின்றுச்சுன்னு போக்குவரத்தை இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் கேட்கறதுக்கு எது சட்ட மாதிரி இருக்குதா? அதோடு இல்லாமல் ரோடு ஓரங்களில் ஒவ்வொரு கட்சிக்காரன் வரும்போதும் நடுவில் ஓரங்கள்லாம் அங்கே அங்கேயும் கம்பங்கள்லாம் நின்று வச்சு போக்குவரத்துக்கு இந்த பக்கம் போக முடியாமல் அந்த பக்கம் போக முடியாமல் கஷ்டப்படுத்துகிறாங்களே அவங்க கட்சிக்குடிய. அதுக்கு ஏதாவது இந்த சட்டங்களாவது நீ வரலாம் ஏற்று ஏதாவது செஞ்சுருக்குறாங்களா? ஏன் இவங்களுக்கெல்லாம் செய்யாத சட்டம் ஒரு ஹெல்மெட் போடாதவனுக்கு மட்டும் அந்த சட்டம் வருதுன்னா அது எதுக்காக? இந்த சட்டம் தேவையா வேண்டாமா? இதை முடிவு பண்ண வேண்டியது நீதிபதியோடைய கையில் இருக்குது. இவங்களெல்லாம் திருத்தாமல் கன்சர்ன் அவங்க ஒன்றும் இல்லாத அப்பாவே அவனுக்கு அடுத்த வண்டி வாங்கிட்டு வாடகை ஒரு 5 ரூபா ஒரு அரை மணி நேரம் போகிற வண்டி வாங்கிட்டு போகிறான்னு சொல்கிறவனா போய் பிடிச்சி அவங்ககிட்ட 100 ரூபா 200 ரூபா அபராதம் கொடுக்கறதுல என்ன அவங்களுக்கு லாபம்? சொந்த வண்டி இல்லாமல் அடுத்த வண்டி வாடகை வாங்க அடுத்த வண்டி ஒரு அரை மணி நேரம் கொடுறா நான் போயிட்டு கடைக்கு போயிட்டு போயிட்டு வரேன் அர்ஜென்ட்டு மெடிக்கல் வாங்கணும் மெடிசன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவி கையிலன்னு புதுசாக கொடுங்கிறதுல என்ன நம்ம சட்டத்தில் அப்படி என்ன அப்படி பிடிங்கினாதான் நம்முடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு வருமானம் வருமா, அதனால் லாபம் கிடைக்குமா? இல்லை அதை வச்சு தான் இன்றைக்கி ஜட்ஜஸ்க்கெலாம் சம்பளம் கொடுக்குறாங்களா? இது எனக்கு தெரியாத ஒரு கேள்வியாக இருக்குது. இதுக்கு வந்து விட சொல்ல வேண்டியது ஒவ்வொரு ஜட்ஜுடைய கடமை. இதை வந்து நான் சொல்கிறதுக்கு நீங்கள் கோவப்படலாம், சட்டத்துக்கு புறம்பாக பேசுகிறேன்னு சொல்லலாம். அதை பற்றி நான் தப்பாக நினைக்கல. இதை டெலிட் பண்ணாலும் நான் கவலைப்படலை. எனக்கு தேவை உண்மையான நீதி. அந்த நீதி எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ரோட்டை சரி பண்ணாத உங்களுக்கு இப்போ பண்ணாத ரோட்டில் எதுக்கு ஃபைனு? இதை முதல்ல நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ செஞ்சுறீங்களோ அப்போ தான் ஹெல்மெட் போடாதவங்களுக்கு நானே முன்னாடி ஹெல்மெட் வாங்கி கொடுக்குறப்படியே நானே ஹெல்மெட் வாங்கி கொடுக்குறேன் ஒரு 1000 பேருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு வசதி இருக்குது. ஆனால் நான் ஹெல்மெட் போட மாட்டேன். ஏன்னா ஹெல்மெட் போடணும் அடுத்து ஏன் ஹெல்மெட் மறுபடியும் ஒரு சிம்பு சொல்லியிருப்பேன். இது தேவையில்லாத ஒன்று தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டன் அழுத்துங்க. இது அரசாங்கத்துக்கு எதிரானது இல்லை, நம்முடைய சட்டத்துக்கு எதிரான இந்த வார்த்தைகள். இது எந்த அளவுக்கு நம்மளோட சட்டத்தை போய் சேரும்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.